கார்பரேஷன்கார் வராங்க, சென்னை மாநகராட்சி வராங்க, என்ன பண்ணுறாங்க, கல் மண் அதை போடுறாங்க. யாராவது ஒரு தார் தார் கொட்டிட்டு அந்த மூடிட்டா மழை வந்தாலும் அது கரையாது. கீழே இருக்கிற மண்ணு எடுத்துன்னு வந்து சேர்த்து எடுத்துன்னு வந்து அங்கே போடுறாங்க. மழை வந்துட்டால் என்ன ஆகும், அந்த டயர் போய் போய் மறுபடியும் குண்டு மூலியமாக தான் ஆகும். அவங்களுக்கு ஒரு ஏஇ ஒரு ஜேஇ அவங்களுக்கு ஒரு சம்பளம், எவ்வளோ ஏமாத்துறதுக்கா இது சொல்லுங்கள். நான் எத்தனையோ பேர் தருவேன், ஏன்பா நீங்களாம் செய்யாதீங்க, போங்க பாடுவேன். ஏஷியாவில் நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போது வேளச்சேரியில் இருக்கிற தாம்பரம் மெயின் ரோட்டில் இருக்கேன். ஸோ மழை காலங்களில் இந்த சாலைகள் வந்து எப்படி இருக்குது, இருசக்கர வாகனத்தில் வந்து பயணிக்கிறதுக்கு வந்து எப்படி ஏதுவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாக்ஸ் வாப். ஸோ இந்த ஏரியாவில் இந்த வழியாக பயணிக்கிற மக்கள்கிட்ட இதை பற்றி நம்ம கேட்க போகிறோம். மழைக்காலங்களில் இந்த ரோடு எப்படி இருக்குது? ரொம்ப மோசமாக இருக்குது, வண்டியை போக முடியல, ரொம்ப டேமேஜு, ரொம்ப கஷ்டம் மேடம். ஃபுல்லாக தண்ணி தான் போகும் நாலு நாளாக. ரோடே சரியில்லாமா, எல்லா இடத்துலையும் குண்டு குழிமா இருக்குது, எல்லா இடத்துலையும் தண்ணியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை, ட்ராவலிங் நல்லா இருக்கும். ஒன்றும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் ரோடு சார்ந்த பிரச்சனை இல்லை. ஓகே, வெல்கம். ஃபுல்லாக ஒரே இதாக இருக்குது, மொத்தம் பிளாக் ஆகுதுமா. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோங்க எல்லாத்துக்கு தண்ணி வருது இந்த இதில் புரியுது. இப்போ கூட இப்போ நாங்கள் தான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இந்த இடமெல்லாம் பள்ளமாக மேடா அப்படி இருக்கிறதுனால தண்ணி ஃபுல்லாக நிற்குது. வேளச்சேரியெல்லாம் ரோடே சரியில்லை, அந்த பிரிட்ஜு வருஷ கணக்கில் கட்டிகிட்டு இருக்காங்க. 10 வருஷமாக இப்படியே தான் இருக்குது, தேவையில்லாத ஒரு பாலம் அது. மொத்தமே வந்து ரோடு மழை காலத்தில் ரோடு ஃபுல் டேமேஜ். வேளச்சேரி ஐ ரோடும் அப்படி தான் இருக்குது, பைபாஸ் ரோடும் அப்படி தான் இருக்குது. இந்த ரோடு சரியில்லாமல் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஸோ இந்த சரியில்லாமல் ரோட்டில் வண்டியை ஓட்டுறதுனால வண்டிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? வண்டிக்கு பாதிப்பு வருது, பேரிங் அடிபடுது, டயர் அடிபடுது, ஃப்ரெண்டு அசம்பிள் அடிபடுது, ரொம்ப இருக்கு. எங்களுக்கே டேமேஜ் தான், ஒரு நாள் படுத்து ஏந்திக்கவே முடியல. ஆட்டோவும் சரி டூ வீலரும் சரி வண்டியில் போய் போய் அந்த வண்டியோட உதர பாகங்கள் எல்லாமே போயிடுது, பேக் பெயின் எல்லாமே வருது. வண்டி டேமேஜ் தான், 6 மாதத்தில் போகிறதுல ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் போகும். டமால் டமால் உஞ்சா வாய்க்ஸில் எல்லாம் கட் ஆகும், தண்ணி தேங்கி அப்படியே பள்ளம் தெரியாத, அதனால தான் வண்டியை எடுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் மழைக்காலங்களில் வந்து சவாரிக்கு போகிறது இல்லையா, ஏன்? சஸ்பென்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, பள்ளம் எங்கே இருக்குன்னு தெரியாது, மேடு எங்கே இருக்குன்னு தெரியாது, அப்புறம் போட்டு இதுக்காகவும் செலவு பண்ணு கிடைக்கிறது, அதோடய வீட்டில் வந்து தொல்லாமல் கிடக்கும். இப்போ நேற்றெல்லாம் பார்த்தோன்னா 2-3 லேடிஸுங்க வந்து தண்ணியில் நார்மலாக ரோடு இருக்குன்ட்டு அந்த பாலத்தில் இறங்கி கீழே வந்துட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல டூ வீலர் இறங்கி எத்தனை பேர் நம்ம கீழே ஓடினாங்க, நாங்கள் அள்ளி போட்டு வந்த மண்ணை நேற்று. இப்போ ரோடெலாம் சரி பண்ணியிருக்காங்க போலையே? சரி பண்ணினுக்கிறாங்க, கார்பரேஷனில் எங்கே பண்ணினுக்கிறாங்க, எங்கே வராங்க, இந்த 1 மணி கொட்டுறாங்க, அதுதான் அப்படியே விட்டு போயிடுறாங்க. போடுறாங்க, அந்த பள்ளம் இருக்கும்போது போட்டு மூடுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி பள்ளமாகுது. டெம்பரரியாக ரெடி பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக ரெடி பண்ணல, டெம்பரரியாக பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இன்னும் ரோடு போடல. ரோடு போட்டால் தான் கார்பரேஷன்கார் வராங்க, சென்னை மாநகராட்சி வராங்க, என்ன பண்ணுறாங்க, கல் மண் அதை போடுறாங்க. யாராவது ஒரு தார் தார் கொட்டிட்டு அந்த மூடிட்டா மழை வந்தாலும் அது கரையாது. கீழே இருக்கிற மண் எடுத்துன்னு வந்து சேர்த்து எடுத்துன்னு வந்து அங்கே போடுறாங்க. மழை வந்துட்டால் என்ன ஆகும், அந்த டயர் போய் போய் மறுபடியும் குண்டு மூலியமாக தான் ஆகும். அவங்களுக்கு ஒரு ஏஇ ஒரு ஜேஇ அவங்களுக்கு ஒரு சம்பளம், எவ்வளோ ஏமாத்துறதுக்கா இது சொல்லுங்கள். நான் எத்தனையோ பேர் தருவேன், ஏன்பா நீங்களாம் செய்யாதீங்க, போங்க பாடுவேன். யாருன்னா அந்த மேல் அதிகாரி வராங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் அந்த ஜேஜி பேட்டு வந்து அப்படி காவணுன்றது நிறவுறது அவங்க பார்த்துட்டு பார்வையிட்டு போயிட்டாங்கன்னா இவங்களும் பின்னாடியே போயிடறாங்க. சாலைகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள்லாம் என்னென்ன? ரோடை பொறுத்தவரைக்கும் ரோடு நல்லா பக்காவாக போட்டால் நல்லாயிருக்கும், அது மழை முடியாது தான் பண்ணுவாங்க. இப்போ பண்ணாலும் வேஸ்ட்டு, திருப்பி மழை வந்தால் இப்படி தான் ஆகும். அது கொஞ்சம் தரமாக போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா திக்காக போட்டாங்கன்னாக்கா ரோடு நல்லாயிருக்கும். நம்ம பேருக்கு ஒரு மெலிசாக போட்டு போயிறாங்க, ஒரு மழை கூட தாங்க மாட்டேங்குது. அவங்களுடைய செய்கை வந்து விளம்பரமாக தான் இருக்க ஒழிய அதிகாரிகள் வந்து வேகமாக செயல்பட மாட்டேங்காங்க. அமைச்சர்கள் அங்கேருந்து உத்தரவு போடுறாங்க, ஆனால் அதிகாரிகள் அதை செயல்படுறது ரொம்ப தாமதமாக இருக்குது. தேர்தலில் வந்துச்சே ஜெயிச்சிட்டோம், ஆட்சியில் அமர்ந்துட்டோம் மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த மக்களுக்கு என்னென்ன நம்மளால் செய்ய முடியும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வந்து இந்த முதல்வர் செய்வார்னு நம்புகிறோம்.